இருக்கனே வாங்க வாங்க வேற எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க இது என்ன தலைக்கா என்ன பாருங்க வணக்கம் 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 வெள்ள வந்தையில பஸ்ஸுக்கு பஸ் போற ரோட்ல தள்ளி தான் நிக்கிறேன் ஓகே எதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் அதிகமா வெளியில இறங்கினா எதை தேடுவீங்க ரெண்டு விஷயத்த தேடுவான் ஒன்று வந்து உடுப்பு கடை அடுத்தது இந்த மேக்கப் இந்த மாதிரி ஃபேன்சி நகை நட்டு இந்த மாதிரி கடைகளை தான் தேடுவான் அந்த மாதிரி முக்கியமா எல்லாமே கிடைக்கக்கூடிய அதாவது பெண்களை வந்து அலங்கரிக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் உள்ள போய் பாரு என்ன மாதிரி இந்த வீடியோல வந்து அதிகமா மேலே தான் பேச போறான் நாம சும்மா கேமரா மேலே தான் வந்திருக்கேன் அப்படியா ஒரே பக்கம் தான் ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இல்லை பயப்படாமல் வாங்கலாம் இது வந்து அந்த டெய்லி ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க தானே இப்போ லிப்ஸ்டிக் ஒன்று யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாஸ்க் எதுவும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிப்ஸ்டிக் இது வந்து அந்த மெட் லிப்ஸ்டிக் பென்சில் டைப்பில் இருக்கனால நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்களும் இருக்கு தானே இப்போ லிப்ஸ்டிக் ஒன்று எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்க ஸ்மெல் பண்ணி பார்க்க நேரம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்டில் இருக்க என்ன ஃப்ரூட்டினஸோ அந்த ஃப்ரூட்னஸில் ஸ்மெல் உங்களுக்கு ஃப்ளேவர் ஆகும் இதே வந்து நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்டோ இல்லை ஃபேக் ப்ராடக்ட்லையோ நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்க நேரம் கொக்கனட் ஸ்மெல் அந்த ஒயில்மெண்ட் ஸ்மெல் ஒன்று வரும் உங்களுக்கு அது கூட அப்போ அதை நீங்கள் அதை பார்த்து கவனமாக எடுத்துக்கலாம் இப்போ டெய்லி யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் பென்சில் எடுக்கும் நல்லா இருக்கும் அதோட நீங்கள் மொத்தம் 64 கலர் ஷேட்ஸ் வந்துடும் எல்லாமே கலர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட முக்கியமாக வந்து எல்லா கடையிலையும் போய் நம்பி இந்த முகத்துக்கு போடுற பொருட்களை வந்து வாங்குறது சரியான ரிஸ்க் ஏன்னா சிலது வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும் நம்பி வாங்க இல்லாது ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தா சரியா கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு ஒரு 2 கிழமைக்கு பிறகு மாப்பிள்ளை என்ன செஞ்சாரா அந்த மேக்கப் போட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு போய் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் சரியா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஐஃபோன் ஒன்றை வாங்கி கொண்டு பர்சா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காரு கொண்டு போயிட்டு அந்த மேக்கப் போட்டாங்க தானே அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் என்னுடைய மனைவிக்கு நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்க அதுக்கு பரிசு அதுக்கு பரிசு நாங்கள் உங்களுக்கு அவங்க பெரிய சந்தோஷம் சந்தோஷமாக வாங்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்க முறிச்சு பிரித்து பார்த்துருக்காங்க பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு உள்ளுக்கு ஐஸ் போட்டாங்க இதை பார்த்துக்கலாம் அடுத்த முறை வாங்குறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைச்சிடும் இப்போ இந்த ப்ரைமரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஸ்கின்னுக்கு இமீடியட்லி மாய்ஸ்சரைஸ் கொடுத்துரும் ஆமாம் இப்போ உண்மையை சொல்ல போனால் இந்த ஸ்கின் கலர் டோன் வந்து உங்களோட ஸ்கின் கலர் டோன் கிடையாது இப்போ நம்ம வந்து ராங் ப்ராடக்ட் சம்டைம் வாங்கிட்டோம் இப்போ நம்ம இதை எடுத்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண நேரம் ஃபுல்லாக அப்படியே போயிட்டோம் உண்மையுமே ப்ரைமர் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த ஒயில்மெண்ட்டோட செய்கிற நேரம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்னுக்கு உடனே அப்சர்விங் ஆயிரும் பல வளர்ந்து தகதங்க என்று மின்னுகிறது பார்த்தீங்களா ஓகே அது பிரிப்பேர் நம்ம அந்த கம்பேக் பவுடர் இருக்கு தானே கம்பேக் பவுடர் நம்ம தேவையான கலருக்கு யூஸ் பண்ண நேரம் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆயிரும் இதில் வந்து நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த கலர் ஷேட்ஸை எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான கலரை மேட்ச் பண்ணி நமக்கு தேவையான எடுத்துக்கலாம் உங்களுக்கு
சரி, அதாவது நான் வளமையாகவே இங்கே தான் வந்து வாங்குறது. ஏன்னு சொன்னால், அந்த நான் சொன்ன மாதிரி ஒரிஜினலான இந்த மாதிரி ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால தான் நம்பி வாங்க ஏமாற மாட்டீங்க. வாங்கியாச்சு இல்லை, கொஞ்சம் இருங்க. அதில் வந்து இப்போ கம்பேக்ட் பவுடர் இருக்குதானே, இப்போ உண்மையிலுமே இப்போ உங்களோட ஸ்கின் கலர் டோனுக்கு வந்து 35-ம் 45-ம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னா, நம்மளோட ஸ்கின் கலர் வந்து ரெண்டு டோனில் இருக்கும் நமக்கு. மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம், பரவாயில்ல. ரெண்டு இருந்தால் நீங்கள் தான் பரவாயில்ல. இதில் வந்து இவ்வளவும் அழகு பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அழகாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இல்ல, இதுதான் சின்ன கூட கூட பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு சிக்கனமா இருக்கிறேன்னு. இப்படி ஒரு ஆள் கிடைக்குமா? இதை விட பெரிய கூடையே இருக்கு, அது வேணாம்னு சொல்லி இதுதான் வாங்கினேன். இது சின்ன கூட தான், பெரிய கூட சின்ன கூட இருக்கலாம். இதோட பெரிய கூட இருக்கா? இதோட பெருசா கொடுப்போம். நிறைய விஷயம் அங்கதான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு. வாங்களேன், இப்ப சந்திரமுய்யா மாற போற என்ன பாருங்களேன். இது அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தலைமுடி, தலைமுடியை வந்து நாங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோமோ அந்தந்த மாதிரியெல்லாம் மாற்றலாம். அப்படியே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக விடணுமா, இல்லாட்டி இப்படி சுருட்டி விடுறது தெரியுமா? இப்படி நிறைய பேர் இப்படி சுருட்டி 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 விட்டுட்டு போவோம். அது எல்லாமே செய்யலாம், அதுக்கு எல்லாமே மிஷின் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் இருக்குது, சுருட்டுறதுக்கு, நிமித்துறதுக்கு, இப்படி பிரட்டி ஓட்டுறதுக்கு, நீங்கள் என்ன வேணுமென்னாலும் செஞ்சு கொள்ளலாம். எலக்ட்ரானிக் தானே, அதனால் ஈஸியாக வந்து நாங்கள் வீட்டையே வச்சு பாவிச்சிடலாம். எல்லாமே பிராண்டட். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அதை தான் நாங்கள் சொல்கிறது, எல்லாமே பிராண்டட்டான பொருட்கள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஜோய் க்ளோரிஸின் முதலாவது மாடிக்கு வந்திருக்கிறோம். முதலாவது மாடியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த திருமணத்தின் போது வெளிக்கிறது அல்லது மணப்போல் திருமணத்துக்கு போகிறவங்க கூட இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கொண்டு காப்பெல்லாம் போட்டுக்கொண்டு அழகழகாக போகணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு தான் விருப்பம் இருக்காது? அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் நீங்கள் உடனடியாக வர வேண்டியது இந்த ஜோய் க்ளோரிஸுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சுற்றி காட்டுங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காப்பில் இருந்து, நெக்லஸில் இருந்து, செயினில் இருந்து எல்லாமே இருக்குது, தோடு எல்லாம் இருக்குது. முக்கியமாக தாலி செயின் கூட இங்கே இருக்குது. இப்போ வந்து தங்க நகை போட்டு கொண்டு போகிறதுனால எல்லாருக்கும் பதட்டமாக இருக்குது. இப்படி போட்டுட்டு போனோம்னு சொன்னால் யாராவது கேட்டால், இந்தாப்பா ஒன்றும் செய்யாது, இந்த நீயே வச்சுக்கொள்ளு, கலட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ரியலாக எப்படி ஒரு தங்க நகை இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எடுத்து போட்டு காட்டவா. வெடிங்க போட வேண்டிய ஆசை நிறைவேறிச்சு. பார்த்தீங்க தானே, இன்னொன்று கீழே வரது கரண்ட் போறேன்யா இங்க இல்ல. அப்ப சரி, கரண்ட் போனா எடுத்து போறது இது எங்க போடணுமா? பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா? பொன்னியின் செல்வன் நடிச்சா தான் போடணுமா? பாத்து படம் பார்த்துட்டு வந்து போட்டு பார்க்கலாம். இங்கே ஒட்டியானம் முக்கியமான விஷயம் சொல்லவா, இந்த நகைகளை பார்த்த உடனே பெண்கள் வந்து சந்திரமுகியா மாறுறது ஏன்னு இண்டைக்கு தான் முழங்கிச்சு. நானே மாறிட்டேன்2011 ஆண்டு தான் ஸ்ட்ரீலங்காவிலே நம்ம தான் முதல்ல
இந்த பிரம்மாண்டமாக வந்து இந்த பிரைடல் ஜுவல்லரிங்கிறத ஒன்று ரெண்டல்ங்கிற ஒரு கன்செப்டை ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தோம். இப்போ இதில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கிற நியூ டிசைன்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த டிசைன்ஸையும் கொண்டு வருவோம், எங்களோட ஓன் கன்செப்டையும் இதில் கொண்டு வருவோம். இப்போ கஸ்டமருக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. ஒரு பிளாங்கான ஒரு ஐடியாவோட இதுக்கு வந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா இப்ப நெட்ல ஒரு போட்டோவை பார்த்து அதை எடுக்கிறத விட நம்ம பிளாங்கா வர நேரம் ஒரு புது டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு ஐடியா இல்லாமல் பிளாங்காக வர ஒரு ஆளுக்கு வந்து நம்ம இங்கே வந்த பிற்பாடு சாரியை நீங்கள் கொண்டு வந்த பிற்பாடு நம்ம வச்சு எல்லாமே காட்டி இதுதான் உங்களுக்கு ஓகே ஆகும் எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி நம்மளே தந்துடுவோம் உங்களுக்கு. அப்போ அதனால வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து இப்படி தான் போகணும் இப்படி தான் போகணும் ஒரு ஐடியா போட வரணும் ஒரு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்த பாடு ஃபஸ்ட்டுக்கே வந்து நம்ம இப்படி உங்களுக்கு இப்படி போடுங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி ஒரு கிளவர் ஐடியா ஒன்று அவங்க கஸ்டமர் நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம். மற்றது எல்லாமே வந்து இருக்கிறபடியா இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கிறபடியா அவங்க நினைக்கிறது கட்டாயம் கிடைக்கும். இதுலயும் இருக்கு பாருங்க அந்த பல்லக்குல ராணிய தூக்கிட்டு போற மாதிரி எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்ல ஒரு கைக்கும் இது இன்னொரு கைக்கு இன்னொரு சோடி இன்னொரு இது இது ஓ இது ஒரு கைக்கு ஒரு கைக்கு அது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் வெடிங்குக்கு மட்டும் இல்லை அதாவது சகோதர மொழி சிங்கள மொழி பேசுறவங்களுக்கு வெடிங்குக்கு தேவையான அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கு. இது வந்து உண்மையிலேயே திரைப்படங்கள் இதுக்காவது பயன்படுத்துறதுக்கும் உதவும். அதோட இப்ப ஸ்கூல்ல வந்து நிறைய இதுக்கு சிவராத்திரிக்கு அந்த மாதிரி நிறைய டிராமாக்கள் அது வரும் தானே அதுக்கு வந்து சில நேரம் நாங்க தேடி திரிவோம் அங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி. ஜோய் க்ளோர்ஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா தேவையான முகங்கள் பிள்ளையார அந்த வேஷம் போட போறீங்களா அது இருக்கு அனுமாருடைய கதாபாத்திரம் தான் இருக்கு முருகனுடைய வேல் வேல் எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் இருக்கு அங்க இருக்கு. அலங்காரங்கள் மட்டும்தான் இருக்கு அதையே காட்டிக்கொண்டிருக்கிறமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட மன மகன்மாரே இது உங்களுக்காக இது தலைப்பாகை இது மட்டும்தான் இது உங்களுக்காக தலைப்பாகைகள் விதவிதமாக உள்ளன இது மட்டும்தான். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி கான்சர்ட் வரும் அதுக்கு இந்த மாதிரியான உடுப்பு வந்து கட்டாயம் தேவை. எல்லா இடமும் சில நேரம் தேடி திரிஞ்சு களைச்சு போய் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் போயிருந்த அனுபவம் இருக்கு. முக்கியமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஜோய் க்ளோரிஸ்ல அந்த உடுப்பு இங்க இருக்கு இங்க மட்டும் தான் இருக்கு அதிகமா நீங்க அதிகமா இருக்கு அதாவது நீங்க எல்லாமே தேர்ற உடுப்பு வந்து கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருக்கு அது நீங்க வந்து ரெண்டுக்கும் எடுக்கலாம் ரெண்டுக்கும் எடுக்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முழுமையான ஒரு மேக்கப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிறத வந்து நாங்க யூஸ் பண்ணினோம்னு சொன்னா அப்படியே முழுமையான ஒரு மேக்கப் கிடைக்கும். அதாவது பிரைடலுக்கு வந்து எப்படி இருப்பாங்க மேக்கப் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு புத்தகமே காணும் இந்த புத்தகத்தை வச்சு கொண்டு மேக்கப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா புத்தகம் மேக்கப்புக்கும் புத்தகம் இருக்கு அப்படி வச்சு கொண்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. டீலர்ஷிப் வந்து இவங்க மட்டும்தான் ஜோய் க்ளோரிஸ் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் இந்த தயாரிப்புகளை வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஓகே இந்த பங்கு நிலையில் பல் அழிக்கிற மாதிரி தான் இருக்கு அதுதான். ஓகே நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நானே ஆச்சரியப்படுவேன் ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னடா இது மேக்கப் கூட இவ்வளவு ரகசியம் இருக்கா கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்களா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு சொல்லுங்க இப்படியான பொருட்கள் இங்க இருக்குன்னு சொல்லுங்க நிச்சயம் நண்பர்களை விட நண்பிகளுக்கு சொல்லுங்க நண்பர்களுக்கு சொல்லி ஒரு வீடியோ சொல்லவும் இல்லை. முக்கியமா திருமணம் செய்ய போற எங்களுடைய சகோதரிகள் அதோட திருமண வீட்டுக்கு போறவங்க யாரா இருந்தாலும் நீங்க இந்த கடைக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்கலாம். அதோட அழகு படுத்த சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல. பை பை.